ஓபிஎஸ் அவர்கள் போய் பார்த்தார். அது ஒரு பெரிய செய்தியாகி ஓபிஎஸ் அணியில் இணைந்தார் பாகிராஜன். ஊடகங்கள்லாம் பெருசாகிட்டாங்க. நான் கூட கேட்டேன், எதுக்கு சார் இந்த இந்த நேரத்தில் போனீங்கன்னு. அவர் அதை நினச்சி போகலை, ஹோட்டல் கூப்பிட்டாரு, ரூமில் இருக்கார் பொறுக்கு. ஏதோ நம்மளும் ஏற்கனவே பயணம் செஞ்சவங்கிற முறையில் எம்ஜிஆர் மேலே பற்று உள்ள முறையில் கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சி அவர் போனார். போன இடத்துல அங்கே வந்து நிறையா பத்திரிகைக்காரவங்க, ஊடகம், கேமராக்கள், கட்சிக்காரவங்கன்றதும் அங்கே போனதான் அவருக்கே தெரியுது. ஒரு பழைய படம் ஒன்று இருக்குது, பானையை பிடித்தவள் பாக்கியசாலின்னு. ஆனால் நம்ம எழுத்தாளர் சங்கத்தில் பேனா பிடிச்சவங்கெல்லாம் பாக்கியசாலியா இல்லைன்னு தான் இதுக்கு முன்னால் சொல்லிக்கிருந்தாங்க. இல்லை, பேனா பிடித்தவர்களும் பாக்கியசாலி அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பாக்கியத்தை இறைவன் நம்மளுக்கு காமிச்சிருக்கேன். நேரம் கருதி எனக்கு முன்னால் பேசின மிகச்சிறந்த எழுத்தாளர் ஆம்பட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்களையும் இந்த மேடை பார்த்துருக்குப்போ அவ்வளோ அருமையாக பேசினாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அவங்க ஒரு தேர்தல் பதிவில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க, ஆளும் கட்சிக்கு அனுசரணையாக இருந்தால் தான் சங்க உறுப்பினருக்கு நல்லது பண்ணி கொடுக்க முடியும், கேட்டதை வாங்கி கொடுக்க முடியும். ஒரு எதிர்கட்சி தலைவரை போய் பார்த்து அந்த கட்சியில் சேர்ந்தவரால் எப்படி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்லாம் இல்லை, அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாக்கியராசர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு உங்களுக்கு தெரியும். அதேபோல் பாக்கியராசர் வந்து எம்ஜிஆர் மேலே எவ்வளோ பற்று வச்சுருந்தாரு தெரியும். அவர் உருவாக்கிய அந்த கட்சிக்காக அவர் ரொம்ப நாள் பிரச்சாரம்லாம் போயிருந்தார். இப்போ சமீபத்தில் நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்து எதுக்கு அவர் அவர் உருவாக்கிய கட்சி நல்லா இருக்கலாம் என்பது இபிஎஸ்சும் சரி ஓபிஎஸ்சும் சரி இவரை பார்க்கணும்னு சொன்னாங்க, பாக்கியராசாரை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கூப்பிடுங்க, கூப்பிடும் போது வரேன்னு சொல்லியிருந்தார் எப்போவோ ஒரு தடவை. இப்போ சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்களை போய் பார்த்தார். அது ஒரு பெரிய செய்தியாகி ஓபிஎஸ் அணியில் இணைந்தார் பாகிராஜன். ஊடகங்கள்லாம் பெருசாகிட்டாங்க. நான் கூட கேட்டேன், எதுக்கு சார் இந்த இந்த நேரத்தில் போனீங்கன்னு. அவர் அதை நினச்சி போகலை, ஹோட்டல் கூப்பிட்டாரு, ரூமில் இருக்கார் பொறுக்கு. ஏதோ நம்மளும் ஏற்கனவே பயணம் செஞ்சவங்கிற முறையில் எம்ஜிஆர் மேலே பற்று உள்ள முறையில் கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சி அவர் போனார். போன இடத்துல அங்கே வந்து நிறையா பத்திரிகைக்காரவங்க, ஊடகம், கேமராக்கள், கட்சிக்காரவங்கன்றதும் அங்கே போனதான் அவருக்கே தெரியுது. அந்த பேட்டி கொடுத்ததுமே ஓபிஎஸ்ஸுடைய டீம் என்னென்னா இபிஎஸ்சுக்கு நிறையா போகாமல் என் பக்கம் நிறையா வர்றாங்கன்னு அவர் காட்டணுங்கிறதுக்காகவே பாக்கியராஜ் அவர்களை அது செய்தியாக பயன்படுத்திக்கிட்டாரு. இதுதான் உண்மை. அது ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு நண்பர் இன்னொரு நண்பன்ட்ட 10,000 ரூபா பணம் வாங்கியிருக்கேன் கடன், கேட்டு கேட்டு பார்க்குறேன் கொடுக்கலை, ஒரு காட்டு வழியாக போகிறாங்க. அப்போ ஒரு திருடன் கத்தியோடு வந்து மிரட்டுறான், பாக்கியராஜுக்கு தான் எடுங்கன்னு. இந்த கடன் வாங்கினதுக்கெல்லாம் கையில் 10,000 ரூபா இருக்குது, அதை எடுத்து இவன்ட்ட இந்தா உன்ட்ட வாங்கின கடன் 10,000 ரூபா வச்சுக்கன்னு அங்கே கொடுக்குறான். அதை மாதிரி தான் ஓபிஎஸ் பயன்படுத்திக்கிட்டார் பாக்கியராசர் அவர்களை. இவர் அரசியல் எதிர்கட்சியில் சேர்ந்துட்டார், அதனால் வாங்கி கொடுக்க முடியலன்னு தவறான அவங்க அது பிரச்சாரம். அங்கே எத்தனை பேர் இன்றைக்கி அதிமுகவில் இருக்காங்க, அங்கே வேட்பாளராக இருக்கவங்க நீங்கள் பார்க்கணும். இங்கே எத்தனை பேர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க அதையும் பார்க்கணும். இங்கே அரசியல் இல்லை. இப்போ நான் வந்து முத்தமிழ் கலைஞர் கையால் 2 அரசாங்க விருது வாங்கியிருக்கேன், திரைப்பட விழாக்களில் 3 விருது அவர் கையால் வாங்கியிருக்கேன். தனிப்பட்ட முறையில் என் மேலே பாச வச்சிருந்த ஒரு கலைஞர் அவர்களும், இன்றைய முதல்வர் தளபதி அவர்களும். நான் என் வீட்டில் மேலே ஆஃபீஸில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், முத்தமிழ் கலைஞர் அவர்கள், அவர் கூட நான், என்னை எழுத வைத்தவரும் என் எழுத்தை நேசித்தவரும் அப்படின்னு ஒரு படம் வச்சுருக்கேன். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே அரசியல் இல்லை சங்கத்தில். அரசியலை தயவு செய்து நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஓட்டு வாங்க இறங்காதீங்க. நாங்கள் இறைவனர்களால் உங்களுடைய ஆதரவால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றதோ முதலமைச்சரையும் பார்ப்போம், அமைச்சரையும் பார்ப்போம். எங்கள் எழுத்தா சங்க உறுப்பினர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்வோம். இங்கே அரசியலே இல்லை, அதனால் அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னால் பேசுகிறவங்களாம் நிறைய பேசிட்டாங்க இந்த அவலங்களை, யார் யாரை பற்றிலாம் சொன்னாங்க. இப்போ கொடுக்குற நான் கொடுக்குற வாக்குறுதி, நான் எப்பயுமே சங்கத்தின் பெரிய பதவிக்கெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டதில்லை.
பாக்கியராஜ் சார் போனேன். அவர் சூழ்நிலை, அவர் டீமே ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு அவரை பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. போட்டிடவே கூடாது, அவர் தலைவராக வந்துடக்கூடாதுன்னு. அந்த நேரத்தில் போனேன், உங்கள் கூட நிற்கிறேன் சார்னார். சொன்னேன், நீங்கள் என்ன எதில் நிற்க சொன்னாலும் நிற்கிறேன் சார்ன்னு. அன்றைக்கி வேட்புமனு பாதகர் பண்ணுற கடைசி 3:30 தான் தெரியும் செயலாளர்னு என்னை போட்டார் பாக்கியராஜ் சார் அவர்கள். என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த செயலாளர் பொறுப்பை கொடுத்துருக்காரு. வெற்றி பெற்றால் இப்போ எப்படி உங்களுக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்கிறேனோ அதேபோல் உங்களுக்கும் இருப்பேன், வாக்களிக்கின்ற நம்முடைய உறுப்பினர்களுக்கும் விசுவாசமாக இருந்து இந்த சங்கம் வளர, எழுத்தாளர்கள் நலன் உயர, உங்களுக்காக உங்களுக்கு துணையாக கடைசி வரம் பயணம் செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.